Welcome to NEET Biology Tamil. Now, we are going to talk about the topic of respiration in plants. PCA cycle, that is citric acid cycle. Okay, if you are the first time on our channel, please subscribe to our channel, like and share your friends. Okay, now, citric acid cycle, how do we start? Now, what we are going to do? Oxidative decarboxylation, that is pyruvic acid, or cell or cytoplasm, glycolysis. நமக்கு கிடைச்சதுல அது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு உள்ள போச்சு அங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஷன் நடந்து ஒரு பைருவிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ரெண்டு அசிடைல் அதாவது ரெண்டு மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் இருக்கும் சோ ரெண்டு மாலிகுல் ஆஃப் அசிடைல் கோயே நமக்கு கிடைச்சது இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ்ங்கற என்சைம் வேணும் அலாங் வித் கோ என்சைம் வேணும் அப்புறம் NADH பாத்தீங்க அப்படின்னா NADH plus H plus ஆ வந்து ரிடூஸ் ஆச்சு இது வந்து நம்ம லாஸ்ட் ஆக்சிடேட்டிவ் decarboxylation la nam padichom ipa oxidative decarboxylation reactions la namakku kedicha acetyl coa pathina it will enter into the krebs cycle yen krebs cycle appdin solrona idha first hans krebs vandu idha kandupidichadanal idha krebs cycle appdin solvanga adhu illama idha tricarboxylic acid cycle appdinu solvanga ena moonu carboxyl irukradanal tricarbonic carboxylic acid cycle appdinu solvanga okay idhila yen idha citric acid cycle appdin solranga na ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் இந்த சைக்கிள்ல என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அதனாலதான் இதை சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ இந்த அசிடைல் கோயை பாத்தீங்கன்னா அலாங் வித் அசிடைல் கோயை வந்து டூ கார்பன் காம்பவுண்ட் இது ஆக்சலோ அசிட்டிக் ஆசிடான போர் கார்பன் கார்பனோட சேர்ந்து அலாங் வித் வாட்டர் என்ன வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த சிட்ரிக் ஆசிட் இந்த ரியாக்ஷனுக்கு என்ன என்சைம் வந்து கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இந்த ரியாக்ஷனை வந்து கேட்டலைஸ் பண்ணுதுங்க ஓகே அப்ப இந்த இடத்துல தெர் இஸ் ரிமூவல் ஆஃப் ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே தெர் இஸ் ரிமூவல் ஆஃப் ஒன் கார்பன் டை ஆக்சைடு ஹியர் ஆல்ரெடி மூணு கார்பன் உள்ள பைருவேட்ல இருந்து ஒரு கார்பன் இப்ப நம்மளுக்கு போயிருச்சுங்க இந்த ரியாக்ஷன்ஸ்ல ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அஸ்டைல் கோயோட சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு ஓகே இந்த சிட்ரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா ஐசோமரைசேஷன் ஆகி நம்மளுக்கு ஐசோ சிட்ரேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுதுங்க ஐசோமரைசேஷன் அப்படின்னா என்ன சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குங்க ஓகே இந்த ஆறு கார்பன் காம்பவுண்ட் உள்ள சிட்ரிக் ஆசிட் எகெயின் ஆல்பா கீட்டோ குளுட்ரிக் ஆசிடா வந்து மாறும் இந்த ரியாக்ஷன் அப்பையும் நமக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகுதுங்க அப்ப மூணு கார்பன் உள்ள பைருவிக் ஆசிட்ல இருந்து ஒரு கார்பன் ரிமூவ் ஆயிடுச்சு சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் போது அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டாவது கார்பன் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு ஓகே இந்த ரியாக்ஷன் அப்ப ஆல்சோ NADH பாத்தீங்கன்னா NADH பிளஸ் ஹைட்ரஜனா வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இப்ப ஆல்பா கீட்டோ குளுட்ரேட் பாத்தீங்கன்னா ஃபர்தரா சக்சனைல் கோயேவா மாறும்போது நமக்கு இங்கேயும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகுது அலாங் வித் NAD பிளஸ் வந்து NADH பிளஸ் ஹைட்ரஜனா வந்து ரெடியூஸ் ஆகுதுங்க ஓகே இப்ப கிளைகோலைசிஸ்ல நம்ம என்ன படிச்சோம் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் கார்பன் காம்பவுண்ட் இருக்குங்க அதுல நமக்கு பைருவிக் ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா மூணு கார்பன் காம்பவுண்ட் ரெண்டா நம்மளுக்கு கிடைச்சது இப்போ ஒரு பைருவிக் ஆசிட் பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் இப்ப மூணு மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணிருச்சு அப்ப குளுக்கோஸ் வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட்டா ஆக்சிடேஷன் ஆயிடுச்சா ஓகே அதே மாதிரிதான் இந்த த்ரீ கார்பன் அதாவது இப்ப நம்ம ஒரு சைக்கிள் தாங்க வரைஞ்சிருக்கோம் ஏன்னா ரெண்டு பைருவிக் ஆசிட் வந்து நமக்கு கிளைகோலைசிஸ்ல கிடைக்கும்ல இந்த சைக்கிள் வந்து ரெண்டு தடவை நடக்குங்க ஓகே இப்ப சிட்ரிக் ஆசிட் ஆல்பா கீட்டோ குளுட்ரிக் ஆசிடா மாறிச்சு அது சக்சனைல் கோயேவா மாறிச்சுல இதே சக்சனிக் ஆசிடா மாறும்போது ஜிடிபில இருந்து ஜிடிபி வந்து ஃபார்ம் ஆகுங்க இது சைமல்டேனியஸா ஏடிபில இருந்து ஏடிபியை ஃபார்ம் ஆகும் அப்ப இப்பதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மாலிகுல் ஆஃப் ஏடிபி இந்த சிட்ரிக் ஆசிட் சைக்கிளே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சக்சனிக் ஆசிட் ஏன் அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம் அப்படின்னாப்பா இந்த சைக்கிள் கண்டினியூஸா நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்பதான் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆன அசிடைல் கோயோட சேர்ந்து நமக்கு சிட்ரிக் ஆசிட் கொடுத்து நெக்ஸ்ட் சைக்கிளை ஃபார்ம் பண்ண முடியும் அதே மாதிரி ஆல்ரெடி ரெடியூஸ் ஆன NAD பிளஸ்
NADH2 ல இருந்து நமக்கு திருப்பி வந்து NAD+ FADH வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி இருந்தாதான் வந்து இந்த சைக்கிள் வந்து கண்டினியூஸா நடக்கும் ஓகே இப்போ பாருங்க சக்சினிக் ஆசிட் வந்து again மாலிக் ஆசிடா வந்து மாறும் இந்த ரியாக்ஷன் அப்ப FAD ல இருந்து நமக்கு FADH2 வந்து கிடைச்சிருச்சு அப்படினு சொல்றாங்க FAD FADH2 ஆ ரிடூஸ் ஆயிருச்சு ஓகே அதே மாதிரி மாலிக் ஆசிட்ல இருந்து ஆக்சலோ அசிடிக் ஆசிட் நமக்கு கிடைக்கும் போது இங்கேயும் நமக்கு ஒரு NADH2 வந்து ஃபார்ம் ஆகுது அதாவது NAD பாத்தீங்க அப்படினா NADH ஆ வந்து ரிடூஸ் ஆகுது அப்படினு சொல்றாங்க எகைன் கிடைக்கக்கூடிய ஆக்சலோ அசிடிக் ஆசிட் நெக்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல வந்து என்டர் ஆகும் அப்படினு சொல்றாங்க ஓகே இப்போ இந்த என்டையர் ரியாக்ஷன்ஸோட சம்மரி என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாமா இப்போ பைருவிக் ஆசிட் இருக்குங்களா பைருவிக் ஆசிட் இங்க 4 மாலிகுல் ஆஃப் NADH கொடுத்திருக்காங்கல அது எது அப்படினா இது 1 மாலிகுல் ஆஃப் NADH பா எஸ் இது 1 மாலிகுல் ஆஃப் NADH அடுத்து இது வந்து 2 மாலிகுல் ஆஃப் NADH இரண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா 3 அடுத்து இது வந்து 4 அப்ப 4 NADH நமக்கு கிடைச்சிருக்கா அப்படி பார்க்கலாம் இப்ப பைருவிக் ஆசிட் 4 NADH அதுக்கு அப்புறம் FADH 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் இங்க வாட்டர் நம்ம ஆட் பண்ணோம்ல வாட்டர் அடுத்து ADP பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இது எல்லாமே வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடந்து நமக்கு 3 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஏன் பைருவிக் ஆசிட் பாத்தீங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் அது வந்து 3 கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டா நமக்கு வெளியில ஏறிச்சு நெக்ஸ்ட் 4 NADH 4 NADH எப்படி அதாவது பைருவேட் அசிடைல் கோஏ மாறும்போது ஒரு NADH ஃபார்ம் ஆயிருக்கு அதே மாதிரி சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆல்பா கீட்டோ குளுட்டரேட்டா மாறும்போது ஒரு NADH அது மாதிரி ஆல்பா கீட்டோ குளுட்டரிக் ஆசிட் சக்சினைல் கோஏவா மாறும்போது ஒரு NADH அதே மாதிரி மாலிக் ஆசிட் ஆக்சலோ அசிட்டிக்கா மாறும்போது ஒரு NADH ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப டோட்டலா 4 NADH நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு along with 4 ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷனா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குங்க ஓகே அதே மாதிரி எத்தனை மாலிகுல் ஒரு பைருவேட்ல இருந்து நமக்கு 1 மாலிகுல் ஆஃப் FADH2 நமக்கு ரிடூஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ATP எத்தனை ATP ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஒரே ஒரு இடத்துல தாங்க ATP அதாவது இப்ப சக்சினேட் கோஏல இருந்து சக்சினிக் ஆசிடா மாறுதா இதுவும் ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டா மாறும்போது நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுச்சு அப்படினா அத சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அப்படினு சொல்லுவாங்க இப்ப சக்சினேட் கோஏல இருந்து சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு ATP வந்து கிடைச்சதா இதுதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அப்படினு சொல்றாங்க ஓகே இப்போ தி என்டையர் ரியாக்ஷன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படினா நமக்கு எத்தனை மாலிகுல் ஆஃப் NADH FADH2 அதே மாதிரி ATP வந்து சிந்தசிஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா இப்போ இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பைருவேட் ஆசிட் தான் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் ஒரு பைருவேட் ஆசிட் பாத்தீங்கன்னா நமக்கு TCA சைக்கிள்ல 4 மாலிகுல்ஸ் ஆஃப் 1 2 3 4 4 மாலிகுல்ஸ் ஆஃப் NADH2 1 மாலிகுல் ஆஃப் FADH2 அடுத்து 1 ATP நமக்கு கிடைச்சிருக்குங்க அப்ப ரெண்டு தடவை இந்த சைக்கிள் நடக்கும்னா ஏன் கிளைகோலிசிஸ்ல நமக்கு ரெண்டு பைருவேட் ஆசிட் கிடைச்சதா சோ ரெண்டு பைருவேட் ஆசிட் பாத்தீங்க அப்படினா இந்த TCA சைக்கிள்ல நமக்கு 8 மாலிகுல் ஆஃப் NADH2 அடுத்து 2 மாலிகுல் ஆஃப் FADH2 அண்ட் 2 ATP வந்து நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க சோ ஃபைனலா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்ல நமக்கு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ATP கிடைக்கல ஸ்டில் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு என்ன லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ATP கிடைக்கணும் ஆக்ஸிஜன் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் இப்போ ஆக்ஸிஜன் யூட்டிலைஸ் பண்ணல எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ATP நமக்கு கிடைக்கல இந்த ஸ்டெப் வந்து எங்க நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பிரேன்ல வந்து நடக்குங்க அதுல தான் நமக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP வித் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்ஸிஜன் வந்து நம்ம பண்ணி நம்ம வந்து எடுக்க போறோம் ஓகே இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நீங்க கண்டினியூ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்